அலெக்சாண்டர் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும், அடிபடும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆமா உனக்கு எஸ் எனக்கு நினைச்ச சொல்வீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் டேமேஜா இருக்கும், அடிபட்டு இருக்கும், பெருசா மார்க் இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரமா வந்து சரியாகணும், மறுபடியும் பழைய ஸ்கின் மேல வளரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க நல்லா தூங்கும் போது பாத்தீங்கன்னா தூக்கத்துல உங்களோட செல்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுமா, ஏன்னா மற்ற வேலை நீங்க பண்ணாம வந்து சும்மா தானே இருக்கீங்க. ஸோ வந்து செல்ஸ் எல்லாம் வந்து அப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கோமே சொல்லி பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதே மாதிரி உங்க ஹார்மோன்ஸும் நல்லா வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்குதான். சோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி இடங்க வந்து சீக்கிரமா ஸ்கின் வளர்ந்து உங்க இடம் வந்து நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடிபட்டா தூங்கணும் இப்ப. ஆமா அடிபட்டவன தூங்கி. அதனால பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க பாத்தீங்களா, எப்படி கண்டுபிடிச்ச பாருங்க. வாட் எ மோட்டிவேஷனல் ஸ்பீச். நீங்களே ஏன் ட்ரை பண்ண கூடாது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூட. தனியா அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிராக்டிஸ். உண்மையான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேக்கிறதுக்கு சமயம் வந்துருச்சு. நளினி சம்பத் குமார் வெயிட் பண்றாங்க, பாத்தலாமா? பாத்தலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னும் கொஞ்ச நாளில் செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே வந்துக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில் நமக்கு தேவையான முக்கியமான, வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கான நல்ல பாடங்களை சொல்லி கொடுத்தவங்க நிச்சயமாக நம்மளோட டீச்சர்ஸ் தான். நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான பல முக்கியமான பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு உயர பறக்கிற அந்த கழுகை பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு சொல்லி கொடுக்கும் இன்ஸ்பைரிங்கான லெசன்ஸ் என்பது எத்தனை எத்தனையோ. கழுகு நமக்கு சொல்லி கொடுக்கும் அந்த இன்ஸ்பைரிங்கான லெசன்ஸை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே இந்த கழுகு கொஞ்ச நேரம் நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு புயல் காற்று அடித்தாலும் சரி, எவ்வளவு வேகமாக அந்த தரை காற்று சூறை காற்று எல்லாமே அடித்தாலும் சரி, அந்த காற்றை கண்டு பயப்படாத ஒரே ஒரு பறவை இனம் அப்படின்னா அது நிச்சயமாக கழுகு தான். ஒரு சூறை காற்று வரப்போகுது, இந்த புயல் காற்றெல்லாம் வேகமாக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லா பறவை இனங்களும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த புயல் காற்றுக்கு பயந்து இருக்கிற மரங்களுக்கு பின்னாடியும் அந்த இலைகளுக்கு பின்னாடியும் ஒழிஞ்சிக்குமா. ஆனால் இந்த கழுகு மட்டும்தான் ஹையா புயல் காற்று வருதா ஜாலி வருவது வரட்டும் அப்படின்னு அந்த புயல் காற்று எதிர்கொண்டு தன்னுடைய சிறகுகளை அகல விரித்து அந்த புயல் காற்றுக்கு மேலே 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 உயர்ந்து சென்று அந்த மேகங்களுக்கும் மேலே பறந்து செல்லுமா. ஏன் அப்படின்னா மேகங்களுக்கு மேலே அது பறக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த புயல் காற்றின் பாதிப்பு என்பது அதற்குள் இருக்காதான். வாழ்க்கையிலையும் நாமளும் எத்தனையோ சூறை காற்றுகளை எத்தனையோ புயல் காற்றுகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். புயல் காற்று மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வீசக்கூடிய பல நிகழ்வுகளை நாமும் சந்திக்க நேரிடும். ஆனால் அந்த மாதிரியான நிகழ்வுகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்குள்ள வரும்பொழுதெல்லாம் நாம் இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்காமல், தைரியமாக எதிர்நோக்காமல் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம், நம்மளை நாமே எப்படி ஒளிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மால் உயரவே முடியாது அப்படிங்கிற ஒரு உயரிய பாடத்தை தான் இந்த கழுகு நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கழுகு எப்பொழுதுமே மேலே பறக்கும் பொழுது ஒன்று தன்னோட சக கழுகுகளோடு பறக்குமா, அப்படி இல்லை அப்படின்னா தனித்து தான் பறக்குமா. குருவிகளோடவோ அல்லது காக்காக்களோடவோ என்றுமே கழுகுகள் பறக்கவே பறக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மால் உயர நிச்சயமாக பறக்க முடியும் என்கிற கனவை தீர்மானமாக நம்பக்கூடிய ஒரு பறவை இனமாக கழுகு இருக்கும். அந்த கனவை அது ஒரு குருவியிடமோ அல்லது காக்காவிடமோ ஒருவேளை சொல்லித்து அப்படின்னா அந்த குருவியும் காக்காவும் சேச்ச உன்னாலலாம் அந்த அளவு உயரத்தை எட்டவே முடியாது, உன்னால் அந்த அளவு உயரத்துக்கு பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய கனவையோ தன்னுடைய லட்சியத்தையோ தன்னை போலவே எண்ணம் கொண்ட மற்ற கழுகிடம் மட்டுமே தான் அந்த கழுகு பகிர்ந்து கொள்ளுமே தவிர கொஞ்சம் அந்த லிட்டில் தாட்ஸ், பி லிட்டில் தாட்ஸ் கொண்ட குருவியிடமோ அல்லது காக்காவிடமோ அந்த உயர பறக்கும் கனவையோ லட்சியத்தையோ சொல்லவே சொல்லாதான். இது சொல்லாமல் இருப்பதனால் மட்டுமே தன்னால் நிச்சயம் உயர பறக்க முடியும், அந்த ஆற்றலும் திறமையும் தன்னிடம் இருக்கு அப்படின்னு நம்பிக்கொண்டு மட்டுமே தான் கழுகு உயர உயர பறக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நாமும் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்,
நம்முடைய கனவு இதுதான், நம்முடைய லட்சியம் இதுதான் அப்படின்னு நாம் தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கனவையும் லட்சியத்தையும் முதல்ல நாம் நம்பணும். அந்த கனவையும் லட்சியத்தையும் ஆதரிக்கிறவங்க கிட்ட பாசிட்டிவாக சொல்லி என்கரேஜ் பண்ணுறவங்க கிட்ட மட்டுமே தான் அந்த கனவையும் லட்சியத்தையும் சொல்லணுமே தவிர, அந்த கனவையோ அல்லது அந்த லட்சியத்தையோ கேட்டுட்டு இதெல்லாம் நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கனவை பார்த்து டிஸ்கரேஜிங்கான வார்த்தைகளை சொல்கிறவங்க கிட்ட அந்த கனவை நாம் சொல்லவும் கூடாது. அப்படியே அவங்க டிஸ்கரேஜிங்கான வார்த்தைகளை சொன்னாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளையே உண்மையென நம்பிக்கொண்டு நம்முடைய ஆற்றல் அவ்வளவுதான், திறமை அவ்வளவுதான், நம்முடைய கனவை நம்மால் நனவாக்கிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி அவங்களோட வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடங்கி போய்விடக்கூடாது. ஒன்று தனித்து பறக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய கனவையும் லட்சியத்தையும் நம்பிக்கொண்டு உங்களால் முடியும், முயற்சி செய்து பாருங்க அப்படின்னு யாரெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நம்மளுடைய அந்த வாழ்க்கையின் லட்சிய பயணத்தில் நம்மோடு சேர்த்து கொண்டு நாம் உயர பறக்க நிச்சயமாக பழகிக்கணும். மூன்றாவது, எப்பொழுதுமே வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் விஷன், அந்த ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் என்பது நமக்கு கட்டாயம் இருக்கணும். இந்த பாடத்தையும் கழுகு நமக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உயரத்தில் மேலே கழுகு பறந்து கொண்டே இருக்கும் பொழுது கீழே பூமியில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் கூட ஒரு இறையை வந்து கழுகு பார்த்துடுச்சு அப்படின்னா உடனடியாக அது என்ன செய்யும் அப்படின்னா அது அந்த நேராக அந்த இறையை நோக்கி பறந்து வருமா. வழியில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ வேகமாக காற்று வீசினாலும் சரி, அதற்காகலாம் அது நின்று போகாமல் தன் திசையை மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய இறையை அது பிடிக்கும் வரை அந்த பயணத்தை நோக்கி அது வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ வாழ்க்கையில் நாம் முன்னேறணும் அப்படின்னா நம்முடைய இலக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நாம் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம், ஒரு 10 வருடம் கழித்து நான் இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு நாம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் அந்த இலக்கை அடையும் வரை நம்முடைய கவனத்தை நாம் சிதற விடாமல் அந்த இலக்கை எப்படிப்பட்டாவது நாம் அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரே கோலோட ஒரே ஃபோக்கஸோட வாழ்க்கையில் நாம் பயணப்படும் பொழுது நிச்சயமாக அந்த லட்சியத்தை நாம் அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ கழுகு சொல்லித்தரும் இந்த வாழ்க்கை பாடங்களை இன்னிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாமும் பின்பற்ற ஆரம்பிப்போம். இதனாலேயே பல வெற்றிகளை நாம் நிச்சயம் குவிப்போம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே.